ஹலோ மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிஎம்சி தியானிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிரம்மரிஷி பிதாமக பத்ரி சாருக்கு கூடான கோடி நன்றிகள். எனக்கு தியானத்தை அறிமுகப்படுத்தின சிரிஷா மேடம்க்கு என்னுடைய நன்றிகள். இன்னிலிருந்து நம்ம சில நாட்களுக்கு த பவர் ஆஃப் நவ், இப்பொழுது அப்படின்ற இந்த புத்தகத்திலேருந்து சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான இந்த புக்கு வந்துட்டு, இதில் ஏதோ கதைகளோ இல்லைன்னா அற்புதமான விஷயங்களோ அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த நொடியில் எப்படி வாழ்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்மளுடைய மாஸ்டர் ஹெக்கார்ட் டோலே, அந்த மாஸ்டர் தான் இந்த புக்கை எழுதினது. இவர் ஜெர்மனியில் வாழ்ந்தவர். ஸோ அவருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த நொடியில் வாழ்ந்தா ஆனந்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சார் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து இந்த புக்கு வந்துட்டு 30 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த புக்கு மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு மெயில்ஸ் மூலமாகவும் இல்லைன்னா அப்புறம் இந்த லெட்டர்ஸ் மூலமாகவும் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த புக்கை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாங்களாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ முக்கியமானது இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வேங்கோவரில் 3000 காப்பீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு in 1997. ஸோ இந்த புக்குனால் வந்துட்டு நிறைய இந்த ப்ரிசனர்ஸ், ஜெயில் கைதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த புத்தகத்தை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களில் கூட நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் ஃபுல்லாகவே இந்த கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு புரிகிறதுக்கு, இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு கேள்வி, இந்த கேள்வி செம்மையாக இருக்கே, நமக்கு இது தோணலையே அப்படின்னு சொல்லி கூட நினைக்கும் இல்லையா. ஸோ அதை போல் இந்த கேள்வியும் பதிலும் இது எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட நிறைய பேர், அவர் ஆக்சுவலாக இந்த நிலைக்கு அடைஞ்சப்போ பார்க்கு ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் போயிட்டு ரொம்ப நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அவரை பார்த்து, என்னடா இது இவ்வளோ ஆனந்தமாக அவர் வந்துட்டு வாழ்க்கையை வாழ்கிறாரு, எப்படி இந்த ஆனந்தத்தை நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நிறைய கேள்வி பதில்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதைப்போல் நிறைய பேர் கேட்ட கேள்விகளை இவர் வந்துட்டு ஒரு ஆர்டராக நமக்கு வந்துட்டு புக் ரூபமாக கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்துட்டு முக்தி அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்மளால் எல்லாம் போய் முக்தியை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனைகள் அதனால் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சொல்லப்போனால். ஏன்னா எக்கட்டோல் வந்துட்டு அவர் இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் அவர் வந்துட்டு இன்னுமே கஷ்டத்தில் இருந்து அவர் இந்த முக்தி நிலைக்கு வந்ததாக சொல்கிறார். அவர் எப்படி இருக்கும்னு, அவருக்கு எப்போவுமே ஒரு எரிச்சல், ஒரு கஷ்டமான நிலையில் அப்படி தான் அவர் வந்துட்டு இருந்திருக்கார். ஏதாவது தூரத்தில் ஒரு ட்ரெயின் போச்சுன்னா கூட அந்த ட்ரெயின் சத்தத்தை கூட அவரால் வந்துட்டு பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ எரிச்சலாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மனநிலையிலிருந்து இவர் ஒரு நாள் வந்து அவரையே அறியாமல் ஒரு
ஆழ்ந்த தியான நிலைக்கு வந்துட்டு போயிட்டதா சொல்கிறார். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்குள்ள என்னென்னவோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை வந்துட்டு அவருடைய உள் மனசு சொல்லுது, நீ வந்துட்டு இந்த மாற்றத்தை இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இன்னர் அவரை வந்துட்டு கைட் பண்ணிகிட்டு இருக்கு. சரி என்னதான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர் வந்துட்டு இறக்குறத கூட சூசைட் பண்ணிக்கிறது கூட அவர் வந்துட்டு தயாராக இருந்திருக்கார். ஸோ அவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்திருக்கார். ஸோ அதனால் நினச்சிருக்கலாம் சாகிறத விடவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணார். ஸோ ரொம்ப மணி நேரம் அவர் வந்துட்டு அந்த தியான நிலையிலேயே இருந்திருக்கார். என்னென்னமோ எல்லாம் அவருக்குள்ளே நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்ட்டே அவருக்கு புரியல. அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்தப்போ ஒரு பென்சில், அந்த பென்சிலை பார்க்குறாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் எதையை பார்த்தாலும் ஒரே எரிச்சலாக கோபத்தோட அப்படி இருந்த நிலை மாறி அவருக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அவ்வளோ ஆனந்தம், அவர் அதை வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு ஒரு பென்சிலை பார்த்தாரு. அந்த பென்சிலை பார்த்தா என்னடா அது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு அவர் மனசில் வர்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு காளி பாட்டில், அந்த பாட்டிலை பார்க்குறாரு, அதை வந்துட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஒரு செடி கிட்ட போயிட்டு அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்கில் பல மணி நேரம் வந்துட்டு அவர் அங்கே உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அவருக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றத்தை கவனித்து அவர் வந்துட்டு புக்ஸு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே அவருக்கு புரியல, தெரியல. ஸோ அப்போ வந்துட்டு என்ன தான் நடக்குது எங்குள்ள அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் புரியுது அவர் வந்துட்டு அந்த என்லைட்டன்மெண்ட்டை அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா எதை பார்த்தாலும் சந்தோஷமாக அந்த பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரமானந்தத்தில் அவர் இருந்ததுனால அவருக்கு இந்த புக்கு படிக்கும்போது தான் அவருக்கு புரியுது அவர் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் மாஸ்டர்ஸ் பத்ரி சார் வந்துட்டு சொல்கிறது எப்போவுமே சுவாத்தியாயம், புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டே நமக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், எந்த நிலைக்கு போகணும், என்ன பண்ணால் போகலாம் அப்படின்றதே நம்ம வந்துட்டு இந்த புக்கு படிக்கும்போது தான் தெரியும். ஸோ அதே போல தான் அவருக்கு அந்த எந்த ஒரு புக்கையும் படிக்கலை, எந்த ஒரு குருவையும் அவர் வந்துட்டு போயிட்டு தீட்சை வாங்கலை, எதுவுமே நடக்கலை. ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளே வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போது அந்த புக்ஸ் படிக்கும்போது தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அவர் வந்துட்டு முக்தியை அடைஞ்சிருக்காரு. மோக்ஷம் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை அடைஞ்சிருக்காரு அப்படின்றதே அவருக்கு அந்த புக்ஸ் படிக்கும்போது தான் புரிஞ்சிருக்கு. இவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே எப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்காது, ஃப்யூச்சரில் இருக்காது, ப்ரெசன்ட் டென்ஸ் அதை பற்றி மட்டுமே இருக்கும் அதிகமாக. ஏன்னா இவர் என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு இறந்த காலத்தை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஏன்னா நம்ம இறந்த காலத்திலே இருப்போம், ஏதாவது யாராவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு எப்பாவது தான் இறந்த காலத்தை பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இறந்த காலத்தினால நமக்கு வந்துட்டு எப்போவுமே
அந்த துக்கம் அந்த விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும், கஷ்டப்பட்ட விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அதை தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞானத்தை நம்ம இந்த நொடியில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் நல்ல விதமாக முன்னேற முடியும். இல்லை அந்த கஷ்டத்தையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்துட்டு அந்த கஷ்டத்திலேயே மூழ்கிட்டு இருப்போம். ஸோ நிறைய மகான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட், ஸ்பீச் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய பேச்சை வச்சுட்டு நான் இவன் என்ன பேசுகிறான், எதை போல் யோசிக்கிறான், இந்த பேச்சு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வச்சுட்டு இவனுடைய ஆன்ம நிலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பாருங்க, அந்த இறந்த காலத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறந்த காலத்தை இருக்க மாட்டார், இறந்த காலத்தை அவர் வந்துட்டு பயன்படுத்திக்கிறார். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு எப்போவுமே எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில், அந்த பிரச்சனைகளில் நம்ம வந்துட்டு அதில் இருக்காமல் அதில் இருந்து என்ன நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த நொடியில் இருந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான லைஃபு. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய என்லைட்டன்மெண்ட், உங்களுடைய முக்தி மோக்ஷம் இந்த நொடியில் தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதுக்காக எங்கேயுமே போக வேண்டாம், அலைய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நொடியில் சூன்யத்தில் வாழறது. ஸோ எப்போ நம்ம வந்துட்டு அந்த எந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலையில் நம்ம இருக்கிறோமோ அப்போது நமக்கு வந்துட்டு நிறைய ஞானம் வந்துட்டு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஞானத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க, இந்த சந்தோஷத்தோடு நாங்களும் வாழணும், நாங்களும் நீங்கள் பெற்ற அந்த பேரானந்தம் அதை நாங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இவரை கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கீங்க, இங்கே யாருக்கும் யாரும் ஒன்றும் கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய ஆனந்தத்தை, உங்களுடைய அசலான தத்துவத்தை அந்த மனசு தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, ஒரு பெரிய செவரு மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த செவரை உடச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நாள் தியானம் பண்ணும்போது மனசில் ஒன்று தோணுச்சு, இந்த சிருஷ்டிக்கு காரணமே மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு வாட்டி இந்த மூல சைத்தன்யத்துக்கு, ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்துட்டு பூமி இல்லை, இந்த நட்சத்திரங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது, இந்த கேலக்ஸி இல்லை, எதுவுமே இல்லை, சூன்யம் மட்டுமே இருக்குது. ஸோ அந்த சூன்யத்துக்கு ஒரு மனசு தோணுச்சு, மனசு உருவாச்சு. அந்த மனசு உருவானதுனால தான் இந்த பிரம்மாண்டம் சிருஷ்டியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நினைப்பாங்க, என்னால் வந்துட்டு தியானத்தில் அதிகமான நேரம் உட்கார முடியல, மனசு என்னென்னவும் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு, இந்த ஒர்க் ஷாப் நம்ம வந்துட்டு டெய்லியும் சில நாட்களுக்கு, நான் எத்தனை நாள் போகும்ன்ட்டு தெரியல எனக்கு, ஸோ எத்தனை நாள் போகுதோ
அத்தனை நாளுக்கு நான் வந்துட்டு இந்த நாலேஜை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியல, இல்லை அப்படின்னா எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி, யாருக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் இருக்கோ, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ மெடிடேஷனில், ஸோ அவங்கெல்லாம் இந்த செஷன்ஸை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். மனசு அப்படின்றது எவ்வளோ பெருசு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உருவானதே அந்த மனசு. ஸோ இது எனக்கு புரிஞ்ச என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். சூன்யத்துக்கு மனசு உருவாச்சு, அந்த மனசு தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். ஸோ ஆதியில் இருந்து இருக்குது இந்த மனசு. அதை உடனே நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? ஏன்னா காலங்காலமாக எத்தனையோ ஜென்மங்களை நம்ம வந்துட்டு அது சொல்கிறது தான் நம்ம கேட்டுட்ருக்கோமா, நம்ம சொல்கிறது அதை கேட்கல. ஸோ மூல சைத்தன்யம் உருவானதுக்கப்புறம் வந்த ஒரு மனசு அப்படின்றது உடனே உங்கள் பேச்சு கேட்கணும் அப்படின்னா முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, நான் மூல சைத்தன்யம், நான் மனசு கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உணரணும், அதை நம்பணும். நம்ம என்ன நினைப்போம், மனசு சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை யோசிக்குது, இதே போல் குழப்பிக்கிட்டு இருப்போம் நம்ம, ஐயோ தியானம் வேண்டாம், கண்ணை மூடினா தேவையில்லாததெல்லாம் நினப்புக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் மனசு கிடையாது, நீங்கள் ஒரு மூல சைத்தன்யம் ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மனசு அப்படின்றது வந்துட்டு எப்போவுமே இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கவனிக்கணும், கவனித்து சொல்லணும், மனசு அது நான் கிடையாது, நான் ஆனந்த ஸ்திதி அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்கட்டோல்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்லி கொடுங்க எப்படி வந்துட்டு நாங்கள் உங்களுடைய அந்த ஆனந்தத்தன்மையை வந்துட்டு எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உள் பயணத்தை மேற்கொள்ளணும், இந்த மனசு தான் நான் அப்படின்றத நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த மனசை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார். எப்போ வந்துட்டு அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நீங்கள் மெது மெதுவாக சூன்யத்தில் போயிடுவீங்க. அதுக்கு தான் நம்ம பத்ரி சார் ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மனசை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆதியிலிருந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த சுவாசத்தோடு கவனிச்சுட்டு, சுவாசத்தோட வெளிவர சுவாசம், உள்ளே போகிற சுவாசத்தை நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மனசு மெதுவாக நின்று போயிடும். அப்போது நமக்கு உள்முக பயணம் அப்படின்றத ஆரம்பிக்கும். அப்போது தான் நம்ம வந்துட்டு அந்த சூன்யத்தில் போவோம். சூன்யத்தில் போகும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்ன பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு அந்த ஞானம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறதுக்கு வந்தோமோ அந்த வேலை செஞ்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். எக்கார்ட் டோல் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த உள்முகம் பயணம் பண்ணப்போ அது வந்துட்டு நிரந்தரமான உலகம், அங்கே வந்துட்டு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, ரொம்ப நிரந்தரமான ஆனந்தமான அந்த நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நிலை வந்துட்டு என்னால் மட்டும் இல்லை, உங்களால் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரெயின் சவுண்டு அப்படின்ட்டு எல்லாம் சொன்னல, ஸோ அந்த வெறுப்பில் இருந்தப்போ
அனுபவித்த ஆனந்தத்தை விட அந்த நேரத்தில் தியானம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அவர் அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சதை விட பல மடங்கு அதிகமான வாட்டி அவர் வந்துட்டு அடைஞ்சிருக்கார். நிறைய வாட்டி தியானம் பண்ணும்போது அந்த ஆனந்தத்தை விட பல மடங்கு பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு இந்த நொடியில் இருக்கிறத நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே எப்படி வர்றது அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சுலபமாக மாறிடும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரச்சனைகளை நினச்சோம் அப்படின்னா ரொம்ப துக்கமாகும். ஆனால் இவர் இந்த புக்கு த பவர் ஆஃப் நவ் இப்பொழுது அப்படின்ற இந்த புக்கு படித்த பிறகு நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைகளை பார்த்தப்போ இதுக்கா இப்படி நம்ம வந்துட்டு பயந்தோம். சில நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மனசில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம மெடிடேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடும். ஐயோ நெகட்டிவ் தாட் வந்துடுச்சு, இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அதை வந்துட்டு எக்காட்டோலே வந்துட்டு இந்த நொடியிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஐயோ எனக்கு மனசில் தோணிடுச்சு அது உருவெடுத்துறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு எமோஷன் நம்ம அதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உருவெடுத்துரும். இப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஞானம் கிடச்சிருச்சு, அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு எனர்ஜி கொடுக்காம அதாவது எமோஷன் கொடுக்காம அதை ஜஸ்ட்டு நம்ம கவனித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அது வேலை அது ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆகிடும். அதே நம்ம அதை கவனிச்சுட்டு நம்ம அது ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புக்கு வந்துட்டு நமக்கு முக்கியமாக ஆன்ம ஞானம், ஆனந்தமாக எப்படி இருக்கிறது, இந்த நொடியில் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி நிறைய வந்துட்டு இந்த மாஸ்டர் எக்கர்ட் டோலே மாஸ்டர் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம எப்போவுமே வந்துட்டு மனசை நல்ல விதமாக பயன்படுத்தணும், நல்ல விஷயங்களை யோசிக்கணும், நல்ல விஷயங்களை வந்துட்டு பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பையே நம்ம வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே வந்துடும். இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அது நடந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் இப்போது ஒரு இந்த மனசை வந்துட்டு கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது உதாரணத்துக்கு நெருப்பு இருக்குது, இந்த நெருப்பு வந்துட்டு கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அந்த நெருப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். குளிர் வந்தது அப்படின்னா நம்ம இந்த நெருப்பு போட்டு சுடு தண்ணி வச்சு குளிக்கிறோம். அதனால் அதை அந்த நெருப்பை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி நம்ம பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நெருப்பு கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மனசு வந்துட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா மனசு கெட்டது கிடையாது. நமக்கு வந்துட்டு அந்த மனசை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நமக்கு தெரியல இத்தனை நாள். ஸோ இந்த புக்கு வந்துட்டு நமக்கு அந்த மனசை எப்படி பயன்படுத்தணும், நல்ல விதமாக எப்படி வந்துட்டு அதை நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் வந்துட்டு போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு உதாரணம் இந்த எலக்ட்ரிக்சிட்டி. ஸோ இந்த கரண்ட்டு இல்லை அப்படின்னா இப்போது நம்ம பேசவே முடியாதே. இந்த கரண்ட்டை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், நல்ல விதமாக பயன்படுத்துகிறோம். இல்லை அப்படின்னா அந்த கரண்ட்டை அந்த கரண்ட்னால் எவ்வளோ அழிவு வரும். நீங்கள் ஜஸ்ட் அதை லைட்டாக டச் பண்ணால் போதும் ஷாக் அடிக்கும் இல்லையா. அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துகிறோம். அதே போல் தான் இந்த மனசு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல நிறைய ஞானத்தை கூட கொடுக்குற கூடிய அந்த சக்தி இருக்குது
அதுக்கு. ஆனால் இத்தனை நாள் நம்ம வந்துட்டு மனசோட கையில் இருந்தோம், இந்த புக்கு முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு எப்படி மனசை நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படின்றத அவர் நிறைய இந்த க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மூலமாகவே அவர் வந்துட்டு சொல்லியிருக்கார். ஸோ நாளிலிருந்து நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.